Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க நம்ம relaxation recipe சேனலுக்கு subscribe பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. பொருட்கள் ஆனியன் டொமேட்டோ கோரியாண்டர் லீவ்ஸ் கிரீன் சில்லி சால்ட் பெப்பர் எக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மேகி பவுடர் நூடுல்ஸ் பன்னீர் டொமேட்டோ கெச்சப் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் மற்றும் சோயா சாஸ். ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் நூடுல்ஸை உடைச்சி சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் குக் பண்ணி ட்ரெயின் பண்ணி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் மற்றும் கிரீன் சில்லி ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். ஆனியன் லைட்டாக குக் ஆனதும் அதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் டொமேட்டோ ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை குக் ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேகி பவுடரையும் இந்த நூடுல்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள்ஸ்பூன் ஹாட் அண்டு ஸ்வீட் சாஸ் அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்க கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, மிகவும் சுவையான பன்னீர் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டெய்லி நைட்டு டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு போரடிச்சு போயிருக்கும் நமக்கு. அப்போ இந்த டைமில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம், ஆனால் ஈஸியாகவும் செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம ரிலாக்ஸேஷன் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.